ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்ணை நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிரீன் சில்லி சிக்கன் வறுவல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரீன் சில்லி சிக்கன் வறுவல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். தயிர் 3 டேபிள்ஸ்பூன், அரைச்ச பச்சை மிளகாய் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன், சோம்புத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1.5 டேபிள்ஸ்பூன், ஒரு தக்காளி மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். உப்பு 1 டேபிள்ஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, புதினா சிறிதளவு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 500 கிராம் சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி மஞ்சள் தடவி வச்சுருக்கேன். இப்போ சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அரை லெமன் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். லெமன்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். சில்லி சிக்கன் வறுவலுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்குங்க. இப்போ கலந்து வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும், ஒரு மூடி போட்டுக்கலாம். இடையிடையில இந்த மாதிரி கிண்டிட்டுக்குங்க, அப்புறம் அடி பிடிக்காமல் இருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறியெலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கிரீன் சில்லி சிக்கன் வறுவல் ரெடி. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மண்ணை நம்ம வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.